இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான ஒரு படத்துல இருந்தான் ட்ரெய்லர் வந்து. சோ இது வந்து பார்ட் டூ. சோ இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, செமையா இருந்துச்சு, வந்து ரொம்ப வருஷம் ஆயிருச்சு நமக்கு. சோ எந்த படம் பேர்னா பிச்சைக்காரன் டூ. ஸோ பிச்சைக்காரன் வந்து அந்த டைம்ல வந்திருக்கு முடிச்சு அந்த கான்செப்டா இருக்கட்டும் அந்த ஆக்டிங் இருக்கட்டும் அது எல்லாமே வேற லெவல்ல இருந்துச்சு. ஒரு சென்டிமெண்ட் அண்ட் இமோஷனலான ஒரு சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்க கேரக்டர் யாருன்னு கண்டிப்பா தெரியும், விஜய் ஆண்டனி சார் தான். அண்ட் அவங்க தான் மியூசிக்கும் பண்ணியிருக்காங்க, டைரக்ஷனும் பண்ணியிருக்காங்க, இதில் ஆக்டிங்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த படத்துலையும் அதே மாதிரி தான், இந்த படத்துலையும் அதே மாதிரி தான். ஸோ பிச்சைக்காரன் ஒன் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுனால எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னா லாஸ்ட்ல வந்து இறக்குற மாதிரி அந்த விஜய் குருமூர்த்தி இந்தியாவோட ஏழாவது பெரிய பணக்காரர், 1 லட்சம் கோடிக்கு சொந்தக்கார, he owns millions and billions. எதிர்பார்த்து வீடியோ பார்த்தாச்சு வேற லெவல்ல இருந்துச்சு. ஆக்சுவலா பிச்சைக்காரன் ஒன்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா இதே மாதிரிதான் அவங்களுக்கு வந்து அந்த பிச்சைக்காரன் இதுல வந்து பண்ணுவாங்க. ஆனா அவங்க அம்மாவுக்காக அவங்க வந்து எடுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அந்த டைம்லயுமே நம்ம பார்த்தோம்னா நிறைய பேர் எதிரியா இருந்த மாதிரி இருக்கா, அவங்க ரொம்ப பெரிய பணக்காரனா இருப்பாங்க. சோ அது வந்து அவங்க அம்மாவுக்காக அவங்க பண்ணுவாங்க. சோ நாங்க ட்ரெய்லர் பார்த்தோம், சூப்பரா இருந்துச்சு. சோ பார்ட் 2 வந்து பார்ட் 1க்கு அடுத்த கட்டம். சோ இதுல மெயின் கான்செப்ட் என்ன தெரியுதுன்னா அதே மாதிரி பணக்காரங்களா ஆகி 7th வேர்ல்டு இந்தியால 7th ரிச்சஸ்ட் மேனா இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க இறந்து போகிற மாதிரி காமிக்கிறாங்க ஒரு பிளேனோட ஆக்சிடென்ட்ல. ஸோ இறந்து போயிட்டு மறுபடியும் வர்ற மாதிரியும் காமிக்கிறாங்க. ஸோ யாரு அவங்க எல்லாரும் தான் காமிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ல தான் இந்த படத்தோட இதை காமிக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நடுவில் வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு டாக்டர் அவங்கள வந்து எல்லாத்தையும் கூட்டி அவங்க பாடியை வந்து தூக்கிட்டு போகிற மாதிரியும் அப்புறம் வேற ஒரு பாடி கூட வச்சு ஏதோ பண்ணுற மாதிரி அந்த மாதிரி சம்திங் காமிச்சிருக்காங்க. ஸோ ஒருவேளை இதே ஒரு விஜய் ஆண்டனி சாரே மறுபடியும் யாரோ உருவாக்குறாங்களா, உருவாக்கி அவங்களே அவங்க கொள்ற மாதிரி காமிக்கிறாங்களா என்ன என்னன்னு தெரியல. அந்த லெவல்ல அது இருந்துச்சு. ஸோ தெரியல. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் காமிச்சிருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. பிக்சரோட குவாலிட்டி பார்க்கும் போது வந்து அந்த கேஜிஎஃப்ல வர்ற அந்த ஒரு கிரேடியன்ட் கலர் கிரேடியன்ட்லாம் நல்லா இருந்துச்சு. த்ரீ டியோட கான்செப்டும் நிறைய ஆட் பண்ணிருக்காங்க அங்க. பாட்டுக்கு அப்புறம் இதுலயும் அந்த டெக்ஸ்ட் வந்துகிட்டே இருக்கு எல்லா இடத்துல ஆன்டி பிகினி
ஸோ அதை தான் மெயினாக ஹைலைட் பண்ணுறேன். ஸோ படத்தோட எண்டில் கண்டிப்பாக நம்மளுக்கான ஒரு சோஷியல் மெசேஜ் ஏதோ ஒன்று இருக்க போகுது கண்டிப்பாக. ஸோ அது கிளியராக தெரியுது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே அவங்க அம்மாக்காகன்னு ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து தான் அந்த படத்தை கொண்டு போவாங்க. செகண்ட் பார்ட்லேயுமே எண்டிங்கில் ஒரு பையன், சின்ன பையனை காமிச்சு அவங்களோட அந்த பையனோட பாக்கெட்டில் ஒரு அம்மா ஃபோட்டோ இருக்குது, கையில் கத்தி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு வேளை விஜய் ஆண்டனி விஜய் சார்க்க ரொம்ப ஏதாவது ஒரு இது பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே நாங்களும் இன்ட்ரெஸ்டிங் அது ஆக்சுவலாக சொல்லப்போ அந்த கலர் குவாலிட்டி, அந்த பிக்சர் குவாலிட்டி, அந்த சினிமேட்டோகிராஃபி, அது எல்லாமே சூப்பராக. ஏன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து நல்ல ஹிட் ஆச்சு. ஸோ ரொம்ப ஹிட் ஆனாலும் செகண்ட் பார்ட்க்கு குவாலிட்டி அவங்க எந்த இடத்துலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஓரளவுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. ஆண்டனி விஜய் சாரோட நடிப்புமே எப்பவுமே சட்டலாக அவங்க ஒரு மாதிரி ஓவர் ஆக்டிங் மாதிரி நேச்சுரலாக நடிப்பாங்க. ஸோ இதுலேயுமே அந்த என்ன சொல்லுவாங்க சாமி கெட்டப் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ செம ஒரு பாட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது எப்படி தெரில, ஸோ நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்கும் போகுதுன்னு. ஸோ மேலே தான் ரிலீஸ் ஆகுது, அஃப்கோர்ஸ் இனி வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகும் போது. ஸோ கண்டிப்பாக படம் வேறு லெவலில் ரீச் ஆகும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இன்னைக்குள்ள ரியாக்ஷன் வீடியோ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வீடியோ மீட் பண்ணுவாங்க. தேங்க்யூ. பை ஃப்ரெண்ட்ஸ், லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.